வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காராமணி இனிப்பு தாளிப்பு, காராமணி காரத்தாளிப்பு. அங்க வீடியோக்குள்ள போகலாம். 200 கிராம் காராமணி எடுத்து நைட்டே ஊற வச்சிருக்கேங்க. நைட்டு ஊற வைக்கலன்னா நம்ம செய்யறதுக்கு முன்னாடியோ 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அடுப்புல குக்கர் வச்சு குக்கர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க. உள்ள ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். ஊற வச்ச காராமணிய தண்ணி வடிச்சு நம்ம போட்டுக்கலாம். அதுல மேல ஒரு மூடி போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். வெந்தாலும் பாக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இங்க பாருங்க, 5 விசில் சிம்ல விட்டுருக்கேன். மேலாக இருக்கிறத நம்ம தாளிக்க எடுத்துக்கலாங்க. கீழ் பகுதியில் உள்ளதை நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு பரட்டிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடசட்டி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகா கிள்ளு, 2 தூள் கொஞ்சம் அருவப்புல, 1 இது பொடியா நறுக்கினது, 1/2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கட்டிக்கலாம். வெங்காயத்துக்கு 1 பிஞ்சு சால்ட், தேங்காய் பூ 1 ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தாங்க. காரமணியில போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காராமணி காரத்தாளிப்பு ரெடி. காராமணியில இனிப்பு செய்யலாம். வடசட்டி வச்சு நெய் போட்டுக்கலாம். காராமணிய போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு தட்டி விட்டுக்கலாம். நல்லா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பொரிச்ச வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் பூ 2 ஸ்பூன். நல்லா கலரிக்கலாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். 2 நிமிஷம் கிண்டி விட்டீங்கன்னா சரியா போயிடும். ரொம்ப ட்ரையா எடுக்க கூடாது, சாப்பிடும் போது ஹார்டா இருக்கும். காராமணி 1 பங்குனா வெள்ளம் 1/2 பங்கு போட்டுக்கணுங்க. ரொம்ப ட்ரையா எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸ் ஆயிடுச்சா நல்லா இருக்கும், அப்படியே சோர்ந்து சூப்பரா இருக்கும். காராமணி இனிப்பு தாளிப்பு ரெடி ஆயிட்டு எடுக்கலாம். காராமணி இனிப்பு தாளிப்பு, காராமணி காரத்தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாமி கும்பிடுங்க.